friends, welcome to my channel. In this video, we will talk about a very easy sambar recipe. I am going to use sambar muttagoos. This sambar is very easy to do. I will talk about this sambar recipe. Now, இப்ப இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு பூண்டு வந்து நம்ம வாசனைக்காக தான் போடுறோம் அது வேணா அப்படினா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் We all have put the kapama cooker a moody which in the wake of a chicla. Cooker a moody pot to moody medium flame lavish in all and the angels will work in all the wake of cheer the kanga. Ipan all whistle on the chin, all a power fundra. Present more the kapama open punishment and all mix puny with the kanga. Parapun all mix sahano, currently all mix panale podo. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்துர்க்கேன் கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன் அத கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுர்க்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறச்சலோ போட்டுக்கலாம் இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கங்க இப்ப இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட சாம்பார்க்கு தேவையான தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை mix பண்ணிக்கங்க நம்ம பருப்பு வேக வைக்காமலே கூட பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணி கூட இந்த சாம்பார் பண்ணலாம் ஆனா நம்ம புளி ஊத்துறோம் அப்படினா பருப்பு நல்லா குக்க ஆகாது நீங்க புளி ஊத்தலா வேற தக்காளி மட்டும் தான் போடுறீங்க அப்படினா எல்லாத்தையும் ஒண்ணா கூட நீங்க வச்சு குக்க பண்ணிக்கலாம் இப்போ 2 விசில் வரைக்கும் வேக வச்சிடுங்க இப்போ 2 விசில் வந்ததக்கு அப்புறமா பிரஷர் பூனன நான் ஓபன் பண்றேன் இப்போ நல்லா ஒரு தடவை mix பண்ணிக்கங்க பருப்பு முட்டகோஸ் எல்லாமே நல்லா mix ஆற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இப்ப இத தாளிச்சுக்கலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துறேன் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ரெண்டு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்றேன் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்ப இத ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத எடுத்து சாம்பாரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இத ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான முட்டகோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கேரட் பொரியல் தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த கேரட் பொரியலை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ணிருக்கேன் இதே மெத்தட்ல நீங்க அந்த கேரட் பொரியலை பண்ணும்போது சாதத்து கூட மட்டும் இல்ல சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன் அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்றேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் சோம்பு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கங்க தண்ணி ஊத்தாம அப்படியே கரகரப்பா அரைச்சுக்கங்க இப்போ அடுத்து ஒரு பானல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டா வெடிச்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கங்க இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்
இதோட பச்சை வாசனை போகிறளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். தண்ணி ஃபுல்லாகவே நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணும்போது சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லிக்விடாக பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த புடலங்காய் பொரியலை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் பொரியலை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொடலங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பொடலங்காய் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடலங்காய் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இந்த தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு 3-4 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க. பொடலங்காயிலையும் உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பொடலங்காய் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவ நான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்பவே ஹெல்த்தியான பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.